மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஜோதிடமே வெறும் கணக்குகளில், எண்களில், கணித சமன்பாடுகளில், அதாவது நம்பர்ஸ்ல இல்ல, ஒரு விதமான காம்பினேஷன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒளி கலப்பினால்தான் இருக்கிறது என்பதன் அடிப்படை அமைப்புகள்ல தான் இந்த அடிப்படை ஜோதிட விளக்க நிகழ்ச்சிகளை நான் சொல்றேன் உங்களுக்கு. அதாவது இங்கே பேசிக்கா வரும்போதே உண்மையை சொல்ல வேண்டுமானால், மற்ற இடங்களில் படித்தது கேட்டது 25 வருஷமாக நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி, 30 வருஷமாக படிச்சிருந்தாலும் சரி, உங்கள் மனசில் இருக்கிற அத்தனை ஜோதிட சில விஷயங்களையும் தூக்கி போட்டுட்டு நான் சொல்வதை சற்று புரிந்து கொண்டால் பலன்கள் அப்படியே துல்லியமாக வரக்கூடிய ஒரு தன்மை. பரம்பொருளின் தயவினால் எனக்கு இறைவன் தெரிய அனுமதித்த சில விஷயங்களை நானும் உங்களை மாதிரி தான் ஒரு 30 வருஷமாக வேறு விதமான கணக்குகள்லாம் போட்டிருக்கேன். இப்படி கணக்கு அப்படி கணக்கு அப்படி கணக்குன்னு போட்டதுல எங்கே முரண்பாடு? ஜோதிடத்தை வந்து ஒரு அனுமான கலை என்பதை விட பலன்கள் என்கின்றவை இங்கே தான் ஒளிந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற ஒரு மெத்தடை நான் அறிஞ்சுக்கிட்டதுனாலதான் அதை பேசிக்ல இருந்து சொல்ல வரேன். சென்ற முறை நான் சொன்னதை போல நேற்று போன வாரம் வரைக்கும் மிதனத்தை போட்டிருந்தோம். அந்த மிதனத்திலே நான் உங்களுக்கு சொன்னேன், ஏன்னா இந்த முன்னுரை எதற்காக அப்படின்னு சொன்னா, கமெண்ட்டுகள்ல என்ன பண்றீங்க சிலருடைய, இது எனக்கு தெரியுது, இது வந்து ஏற்கனவே தெரிஞ்சது தானே, நிச்சயமாக இல்லை. கடகம் சந்திரனின் ஒளி நிலைக்கிறப்ப தன்னுடைய ஆதிபத்தியத்தை தரும். இங்கே கடக வினை பத்தி விவரிக்க போகிறோம். அப்ப அந்த சந்திரனுடைய ஒளி நிலை என்ன நீங்கள் புரிந்து கொள்வதற்காக இந்த 180 என்பது எப்படி வந்தது? இங்க மட்டும் என்னையா 100 மார்க் போடாம கிரகத்துக்கு மட்டும் உச்சத்துக்கு 100 மார்க் கொடுத்த, 80 மார்க் கொடுத்த, 60 மார்க் கொடுத்த, சந்திரனுக்கு மட்டும் 180 மார்க் கொடுக்கலையே, அதை எப்படி? அதை கொஞ்சம் சுலபமாக மனசில் தேக்கி நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு சந்திரனுடைய ஒளிநிலை இங்கே எப்படி பிரிக்கப்பட்டிருக்கிறது? 180 டிகிரிக்கும் ஒவ்வொரு டிகிரிக்கும் ஒவ்வொரு அமைப்புல புரிஞ்சுக்கலாம். 360 டிகிரி கொண்ட பாகையை 180 180 பிரிக்கிற மாதிரி சந்திரனுடைய ஒளி அமைப்பு அங்கே, ஏன்னா அந்த 360 டிகிரியைத்தான் சந்திரன் வலம் வருகிறார். அந்த 360 டிகிரியை சந்திரன் வலம் வரும்போது பௌர்ணமி அன்றைக்கு பௌர்ணமியுடைய ஒளி உச்ச நிலையில, பௌர்ணமி திதி என்று அவர் ஒளி உச்ச நிலையில் இருக்கிறார் இல்லையா, அப்போது அவருக்கு 180 மார்க் கொடுத்து விட்டு அமாவாசையை நோக்கி அவர் இறங்கி கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு அமைப்பாக 179 178 177 என்று குறைத்து கொண்டு அமாவாசையிலிருந்து 0 இருக்கும்போது 1 2 3 4 அப்படின்ட்டு 180 டிகிரி வரைக்கும் கடகம் சந்திரனுடைய ஒளிநிலைக்கேற்ப தன்னுடைய ஆதிபத்தியத்தை தரும். ஆதிபத்தியம் என்பது ஒரு வீடு தருகின்ற பலன் செயல். ஒரு வீடு என்ன தரும்? சிம்மத்தின் மீது புதன் செவ்வாய் குறிவிற்கு தனி புரிதல் உண்டு. அதி நட்பு என்கின்ற நிலைமை சிம்மத்தின் மீது மட்டும். சிம்மம் என்பது ஒரு தனித்துவமான ராசி. இந்த தனித்துவமான ராசியில இந்த 3 கிரகங்கள் அங்கே அமர்ந்திருக்கும் போது சேர்ந்து அல்ல, உடனே இந்த 3 கிரகங்கள் சேர்ந்து இருந்தால் அர்த்தம் சொல்லிடக்கூடாது. அதனை அடுத்து கிரகங்களுடைய நட்பு வகையில் வரும்போது சில விஷயங்களை சொல்லித் தருவேன். காலபுருஷனுடைய 6வது வீடு, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு வட்டத்திற்குள் வட்டம், ஒருவருக்கு நோய் வருகிறதா, இது காலபுருஷன். காலபுருஷனாக ஒரு மனிதனாக உருவகப்படுத்தப்பட்ட வான்வெளி, இது நம்மளுடைய தனிப்பட்ட ஜாதகம். அப்ப ஒரு மனிதனுக்கு நோய் வருகிறதா, கடன் வருகிறதா, எதிரி வருகிறாரா என்பதை அறிவதற்கு காலபுருஷனுடைய 6வது வீடாகிய கன்னி அந்த மனிதனின் தனிப்பட்ட ஜாதகத்தின் அடிப்படையில் உள்ள, இவர் யாரு, தனிப்பட்ட ஜாதகத்தின் அடிப்படையில் உள்ள அவருடைய 6வது வீட்டை வைத்து கணக்கீடு செய்ய வேண்டிய ஒரு 6வது வீடாகிய கன்னி. சரி, இந்த கன்னியின் அதிபதி புதன் அப்படிங்கிறது. இந்த புதனுக்கும் ஒரு அமைப்பு உண்டு. போன இதெல்லாம் மிதனத்திலையும் சொல்லியிருந்தேன். அவர் வந்து தனிப்பட்ட நிலையில சுவர்களோடு சேர்ந்து இருக்கும் போது இந்த வீடு ஒரு மாதிரியா இருக்கும்,
பாவங்களோடு சேர்ந்திருக்கும் அந்த ஒரு வீடு ஒரு மாதிரியா இருக்கும். சரி, இங்கே துலாம் வீட்டுல துலாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, துலாம் ஏன் நான் அடிக்கடி சொன்னதை போல இப்பதான் காதல் வீடுன்னு சொன்னேன். காதல் வீடு ஒரு மனிதனுடைய ஏழாம் பாவகத்தையும் துலாத்திலும் இருக்கின்ற கிரகங்கள் அமைப்பை வைத்து, துலாம் சுக்கரனுடைய ஒரு ஸ்பெஷல் வீடு, மூலத்தில் இருக்கு. அப்ப அந்த சுக்கரனுடைய ஸ்பெஷல் வீடாகவும் அது இருக்கின்ற ஒரே நேரத்தில் குடும்ப அமைப்புகள், குடும்பம், குடும்பம் என்பது என்ன, கணவனோ மனைவியோ அமைந்ததற்கு பிறகு, இருவர் இணைந்ததற்கு பிறகு ஒரு ஒரு குடும்பமாக ஆகிறார்கள். ஒரு எதிர்பாலினத்தவர வேறு ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்ததற்கு பிறகுதான் இங்கே குடும்பம் என்கின்ற ஒரு அமைப்பு வருகிறது. இந்த குடும்பம் என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் தாம்பத்தியம் என்று சொல்லப்படக்கூடிய காமம் இருக்கிறது. இந்த காமத்தினால் உருவாகின்ற ஒரு குழந்தையின் மூலமாக ஒரு குடும்பம் பெருகுகிறது. இதுதான் வந்து பேசிக் அமைப்பு, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு தன்மை. ஆக இந்த குடும்பம் என்பதற்கு இரண்டாவது வீடு என்று சொல்லப்படக்கூடிய தனம் வாக்கு குடும்பம் என்று சொல்லப்படக்கூடிய இரண்டாவது வீட்டில் ஒரு மனிதனுடைய லக்னத்திற்கு அடுத்த வீட்டின் குடும்பத்தையும் ஏழாவது வீட்டில் கணவன் மனைவியை பார்க்கிறோம் இல்லையா, அதற்கு காரணம் அதனுடைய அமைப்பு இங்கே காலபுருஷன் என்று சொல்லப்படக்கூடிய இரண்டாவது வீடு சுக்கரனுடைய வீடு தனம் அதாவது குடும்ப வீடாகவும், ஏழாவது வீடு மனைவி கணவன் வீடாகவும் அமைவேன், கலத்திர வீடுன்னு சொல்லுவோம். ஆக